அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் பாடப்பகுதி வந்து இயல் இரண்டு, கோணக்காத்து பாட்டு. இது வந்து ஒரு கவிதை பேழை, சரிங்களா? முதல்ல வந்து நூல் வெளியே நம்ம பார்ப்போம். நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் வந்து மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் வந்து கும்மி பாடல்களாக பாடினார்கள், சரிங்களா? பேச்சு தமிழில் அமைந்த இந்த பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. அதாவது பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன. புலவர் வந்து சே ராசு தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் வந்து இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சரிங்களா? இனி நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போவோம். கோணக்காத்து பாட்டு நுழையும் முன், இயற்கை வந்து மிகவும் அழகானது, அமைதியானது, மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியை ஊட்டுவது. ஆனால் அது சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை வந்து ஏற்படுத்திவிடும், இல்லையா? தமிழ்நாடு வந்து அடிக்கடி புயலால் தாக்கப்படும் ஒரு பகுதி எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் புயல்லாம் வந்து எத்தனை புயல்கள்லாம் வந்திருக்கு, அதாவது கஜா புயல், அதுக்கப்புறம் வர்தா புயல், சரிங்களா? இப்படி பல்வேறு வகைப்பட்ட புயல்கள் எல்லாம் வந்திருக்கிறது, சரிங்களா? முன்பு ஒரு முறை தமிழ்நாடு வந்து புயலால் தாக்குண்ட போது ஒரு நாட்டுப்புற பாடல் வடிவில் ஒரு பாட்டு வந்து பாடியிருக்கிறாங்க. அந்த பாட்டு தான் நமக்கு இங்கே பாடமாக வந்திருக்கிறது, சரிங்களா? அடுத்து நம்ம இந்த பாடப்பகுதிக்குள்ளே போவோம். உருமம் கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததனால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே. பாருங்கள், இந்த பாடலில் பார்த்தீங்கனாக்கா உருவம் கட்டிய முகில், முகில் என்று சொன்னால் மேகம். அப்போ இந்த மேகமானது திரண்டு எழுந்த மேகங்களால் உருவான காற்று. இந்த காற்று வந்து மெத்த அடித்ததனால், மெத்த அப்படின்னாக்கா மிகவும், அது காற்று வந்து உழண்டு உழண்டு மெத்த மிகவும், அது அடித்ததனால் என்ன அடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீடுகளுடைய கூரைகள் எல்லாம் மொத்தமாக பிரிந்து சரிந்தது. எல்லா வீடுகளும், பெரிதான வீடுகள் எல்லாம் கோப்புடனே பிரிந்து, அதாவது கூரை தட்டு சரிந்தது, எல்லாம் சரிந்தது, கூரையெல்லாம் பிரிந்து சரிந்து விழுந்ததான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோணக்காத்தினால இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது. அடுத்தது பாருங்க, சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. அதுக்கு அடுத்தது, மங்காத காங்கேய நாட்டில் மேட்டு காட்டில் மாளாத பருத்தி எல்லாம் கோளாக போச்சுதே. இங்கே பார்த்தீங்கன்னா வங்கல், அதாவது மன்னிக்கவும் வாங்கல் என்ற நகரில், அதாவது சிங்காரமாய் வாங்கல் நகர், அழகான ஒரு இந்த வாங்கல் நகரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அழகாக வைக்கப்பட்ட தென்னம்பிள்ளைகள் எல்லாம், தென்னம்பிள்ளைகள், தென்னம்பிள்ளைகள் என்ன சொன்னால் தென்னை மரத்தினுடைய சிறிய செடி, இல்லையா? சின்ன செடி, அதை வந்து செடின்னு சொல்லக்கூடாது, தென்னம்பிள்ளைன்னு சொல்லணும். அந்த தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க அழகாக. அடுத்து நம்ம அந்த தென்னம்பிள்ளையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அத்தனையும் இந்த கோணக்காத்தினால் விண்ணமாச்சு, விண்ணம் என்று சொன்னால் சேதமாயிடுச்சான், சரிங்களா? அடுத்தது மங்காத காங்கயம், காங்கேய நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காங்கேய நாடு மேட்டுக்காட்டு, மேட்டுக்காட்டில் வந்து பருத்தி செடி வச்சுருக்காங்க. இந்த பருத்தி செடி எல்லாம் இந்த புயல் காற்றினால எல்லாம் சிதைந்து வெறும் குச்சி மட்டும்தான் நின்றுச்சான். இதனால் இந்த கோணக்காத்தால், இந்த புயல் காற்றால் எல்லாம் வீணாகி வெறும் குச்சி மட்டும்தான் இருந்தது என்று சொல்லி வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார். இந்த பாடல் வரிகள், ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடு விழுந்ததங்கே, கெடி கலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டி கொண்டு தான் நடந்த வேகமுடன் கூக்கூவென்றன. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரங்கள் வைத்த சுவர்கள் எல்லாம், அழகாக வைக்கப்பட்ட சுவர்கள் எல்லாம் இந்த கோண காத்தால் என்ன அடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்த வீடுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், சரிங்களா? இந்த மாடி வீடு, மெத்த வீடுனா மாடி வீடு, மாடி வீடு எல்லாம் பார்த்திங்கன்னா அடியோடு விழுந்துடுச்சான், சரிங்களா? அந்த மாடி வீட்டுக்குள்ளே இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிடி கலங்கி, அப்படியே மனசு கலங்கி பயந்து, தாரம் என்று சொன்னால் மனைவி, அப்போது மனைவிகளும் பிள்ளைகளும் அந்த தந்தை தாய் எல்லாரையும் கூட்டி கொண்டு தான் நடந்து வேகமாக ஓடி வராங்க, கூக்கு என்று அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராங்களாம். ஏன்னா வீடுகளெல்லாம் இடிந்து விழுந்துருச்சு, சரிங்களா? இருப்பதற்கு கூட இடமில்லாத அளவுக்கு இந்த புயல் காற்று, இந்த கோணக்காற்று அடித்து சேதமாக்கி விட்டது, சரிங்களா?
அடுத்த ஒரு பாடல், வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே, வளர்ந்தோங்கும் மா நகரம் தன்னிலேதானே, சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய், சின்ன பின்னமாய் சொல்லணும் தெரியுமா, சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே, எல்லாம் வீணாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோணக்காத்தால். வாகுடனே தொண்டைமான் நாட்டில், தொண்டைமான் நாடு, அதாவது இந்த தொண்டைமான் நாட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வாகுடனே அழகாக அழகாக, அதாவது தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம், மிகப்பெரிய ஒரு சீமை என்று சொன்னால் மிகப்பெரிய நகரம் மாநகரம் என்று சொல்வார்கள் சரிங்களா. அந்த ஊரில் தன்னிலே தானே சேகரமாய் வைத்த மரங்கள், எல்லா மரங்களும் சேகரம் என்று சொன்னால் கூட்டம், கூட்டம் கூட்டமாக எல்லா மரங்களையும் அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த மரங்கள் எல்லாம் இந்த கோண காத்தினால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பின்னமாக எல்லா மரங்களும் ஒடிந்து அப்படியே வீணாயிடுச்சு என்று சொல்லி வெங்கம்பூர் சாமிநாதன் அவர்கள் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு பாடல், சம்பீரமுடன் கப்பல்கள் எல்லாம் கடலிலே தான் அடந்து, அதாவது தான் அடந்து வேகமுடன் வரும் போதிலே, கொம்பு சுற்றி கோணக்காத்து காலனை போல் கோணமழை வந்து கப்பல் தான் கவிழ்ந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், அடுத்தது கப்பலை, கப்பல் எங்கே போகும், தண்ணிக்குள்ளே போகும் இல்லையா, கடலில். அந்த கடலில் அந்த கப்பல் எல்லாம், அதாவது சம்பீரமுடன் என்று சொன்னால் முறையான எல்லாம் அழகாக எல்லா கப்பல்களும் அங்கே வந்து கொண்டிருக்கிறதாம். அந்த நேரத்தில் திடீரென்று கோணக்காற்று அடிக்கிறது, அதாவது புயல் காற்று அடிக்கிறது. இப்படி அடிக்கிறதுனால அந்த வேகம் தாங்க முடியாமல் அது என்ன பாருங்கள், அந்த காற்று எப்படி அடிக்குது பாருங்கள், கொம்பு சுற்றி கோணக்காற்று அப்படியே சுற்றி அடிக்கிறது, சுழல் காற்று சுற்றி சுற்றி அடிக்கிறது. இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், காலனை போல், அதாவது யமன் வந்து நம்ம உயிரை எடுத்தா எப்படி இருக்குமோ அது போல ஒரு பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா. ஏன்னா இப்போ என்ன ஆக போகிறது என்று சொன்னால், இந்த கோண மழையினால் கோணக்காற்றால் என்ன ஆகுது அப்படின்னா, வந்த கப்பல்கள் எல்லாம், கடல் மேல வந்த கப்பல்கள் எல்லாம் அப்படியே கவிழ்கிறதாம் நீருக்குள்ள சரிங்களா. இது எதனால் என்று சொன்னால், இந்த புயல் காற்றினால் யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. இயற்கைக்கு நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. சீற்றம் வந்தது என்று சொன்னால், இயற்கையினால் சீற்றம் என்று சொன்னால் கோபம், இயற்கைக்கு கோபம் வந்ததுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது, ஆற்காடு மைசூர் வரைக்கும் கோணக்காத்து அலறி அலறி மெத்த அடித்ததனால், மார்க்கமான சாலையில் போன ஜனங்கள் எல்லாம் மயங்கி மயங்கி மெத்த தவித்தார்கள். அடுத்தது பாருங்கள், இந்த காற்று எங்கே அடிக்கிறது என்று சொன்னால், ஆற்காடு முதல் மைசூர் வரைக்கும் இந்த கோணக்காற்று அடிக்கிறதாம். இதனால் அந்த சாலை ஓரங்களில் சாலைகளில் நடந்து சென்ற ஜனங்கள் எல்லாம், மக்கள் எல்லாம் அப்படியே அலறி அடித்து பயந்து எங்கே போகிறதுன்னு தெரியாத அளவுக்கு தவித்தார்களாம். எதனால், இந்த கோணக்காத்து வந்ததனால். அடுத்த ஒரு பாடல், தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டியிலே, தெத்திறந்த ஆடு மாடு மெத்த உண்டாம், சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை, சேர்ந்திருந்த நாடெல்லாம் காத்தடிச்சதே. வேறு எங்கெல்லாம் அடிச்சிருக்கு பாருங்கள், தெத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டி, இந்த ஊரில் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆடு மாடுகள் எல்லாம் இந்த புயல் காற்றினால இந்த கோணக்காற்றினால எல்லாம் செத்து கிடக்கிறதான். அடுத்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் பொருந்தி வாழும் கொல்லிமலை, கொல்லிமலையும் விட்டு வைக்கல, கொல்லிமலையிலும் இந்த காற்று அடித்ததுனால அங்கே இருக்கிற சித்தர்களுக்கெல்லாம் ஒரு என்னது, கண்டிப்பாக சித்தர்கள்லாம் யார் தெரியுமா, அதாவது காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்கின்றவர்கள், அதாவது மனைவி பிள்ளைகளோடு கிடையாது, அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுடைய உணவு பார்த்திங்கன்னா, கீரைகள் கிழங்குகள், அதுக்கடுத்தது பச்சையான காய்கறிகள், இது எல்லாமே அவங்களுடைய உணவு. பாருங்கள், அவங்களாம் நீண்ட நாள் உயிர் வாழ்வாங்களாம். எதனால் தெரியுமா, பச்சையான கீரைகள், பச்சையும் அவங்களுடைய உடம்பில் இருக்கிறது, கீரைகள் பழங்கள் கிழங்குகள் இதெல்லாம் அவங்க சாப்பிட்டதுனால தான் நீண்ட நாள் வாழ்கிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவர்களால் வாழ முடியும். நாம் கூட இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கொரோனாவினால் நம்ம ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கோம் இல்லையா. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இயற்கையினால் வந்த ஒரு செயல்பாடுன்னு கூட நம்ம சொல்லலாம். இது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல பாருங்கள், எந்த மருத்துவரும் இதுக்கு மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ இயற்கையை நம்ம பாதுகாப்பாக வச்சுருந்தோன்னா இயற்கை நம்ம ஒன்றுமே செய்யாது. ஆனால் இயற்கைக்கு விரோதமாக நம்ம செய்யும்போது தான் அந்த இயற்கை அதிகமான கோபம் கொண்டது என்று சொன்னால் இப்படிப்பட்ட விளைவுகளாக நமக்கு வரும் இல்லையா. இந்த கொல்லிமலையில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சித்தர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த சித்தர்கள் நாடெல்லாம் காற்று சுற்றி அடித்ததான் இந்த கோண காற்று சரிங்களா.
அடுத்தது, இப்படி சேதங்களனால் குமரேசா எப்படி பிழைத்து நாங்கள் அதாவது ஒப்பிதமாவோம், எப்படி ஐயா நாங்கள் பிழைப்போம், குமரேசா யார் முருகனே என்று சொல்லி முருகப்பெருமானை இங்கே கூப்பிடுறாங்க சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெய்யுடன் வேலாயுதம் கொண்டு, முருகன்கிட்ட என்ன இருக்கும், வேலாயுதம் சரிங்களா, அந்த வேலாயுதத்தை கொண்டு வருகின்ற விக்கினமெல்லாம், இந்த வருகின்ற நல்லா பாருங்க, அதாவது இந்த வருகின்ற விக்கினமெல்லாம் அதாவது துன்பத்தை எல்லாம் தீர்த்து காத்திடையா என்று சொல்லி முருகப்பெருமானுக்கிட்ட வெங்கம்பூ சாமிநாதன் அவர்கள் ஒரு வேண்டுதலை வைக்கிறார் சரிங்களா. அந்த இயற்கையை நம்மால் மனிதர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யார்கிட்ட நம்ம போவோம், நாம் இறைவன்கிட்ட தான் நம்ம போய் முறையீடு வைப்போம் இல்லையா. நம்ம நாத்திகளாம் பேச முடியாது, ஏன்னா நமக்கும் மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்திக்கு மனிதன் வைத்த பெயர் என்னது, இறைவன் சரிங்களா. அப்போ அந்த இறைவன்கிட்ட கடைசி காலகட்டத்தில் நம்ம யார்கிட்ட போவோம், இறைவன்கிட்ட தான் நம்ம போவோம். அப்போ நமக்கு கடைசி கட்டத்தில் ஒரு பிரச்சனை, நம்மளால் சமாளிக்கவே முடியாத ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா நம்ம யார்கிட்ட போவோம், இறைவன்கிட்ட தான் போவோம். அப்படி தான் இங்கே வெங்கம்பூ சாமிநாதன் அவர்கள் குமரேசா முருகப்பெருமானே நாங்கள்லாம் இப்படிலாம் வந்தால் நாங்கள் எப்படி தாங்குவோம், நீங்கள் தான் எங்களை காத்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலில் அவருடைய ஒரு வேண்டுதலையும் நமக்கு வச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, புயல் வந்தால் என்னெல்லாம் நடக்கும் என்பதையும் நமக்கு இந்த பாடல் வழியாக கற்றுக் கொடுத்திருக்கின்றார். மாணவர்களே, அன்பு மாணவர்களே, புயலுக்கு வந்து பெயர் வைத்திருக்கிறார்கள் சரிங்களா. ஏன் இந்த புயலுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள், யாரெல்லாம் வைத்திருக்கிறார்கள் அப்படி நம்ம பார்ப்போம். வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெயர் வைக்கும் நடைமுறை வந்து 2000 வந்து தொடங்கியிருக்கிறது சரிங்களா. அடுத்தது புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பினுடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயலுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை வந்து பட்டியலிட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சார்க் அமைப்பில் இருக்கும் வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வந்து வழங்கியிருக்கிறது, இந்த 64 பெயர்களை சரிங்களா. அதில் இந்தியா பாருங்க, இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள், ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் நம்முடைய இந்தியா கொடுத்துருக்கு புயலுக்கு, அக்கினி, ஆகாஷ், பிஜிலி, ஜல் புயல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஜல், அதுக்கடுத்து கடைசியாக லெகர் இன்னும் வர, அதாவது வரவிருப்பவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வருகின்ற புயலுக்கு என்னெல்லாம் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக், சாகர், வாயு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கொடுத்த பெயர்கள் எதுக்கு, புயலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கஜா புயலினுடைய பெயர் யார் தெரியுமா கொடுத்தது, இலங்கை கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு புயல் வந்து பெய்டி அப்படின்னு ஒரு புயல், அந்த புயலுக்கு யார் பெயர் வைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாடு தான் இந்த பெயரை வந்து வச்சுருக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு புயலுக்கு வந்து பெயர் வைக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு வரலாறில் வந்து இடம்பெறும், இந்த இப்படிப்பட்ட புயல் வந்தது, இந்த புயல் மக்கள் எப்படி அதை மேற்கொண்டார்கள், அதுக்குரிய நடவடிக்கைகள்லாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரலாறு வந்து நம்ம உருவாக்கும் போது எதிர்கால தலைமுறைகள் இதை அறிந்து கொள்வார்கள். அது மட்டுமல்ல, இயற்கைக்கு நாம் எந்த விதத்திலையும் சேதம் செய்யக்கூடாது என்பதையும் எதிர்கால சங்கதிகளுக்கு நாம் தெரியப்படுத்தணும் இல்லையா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்திங்கன்னா நாம் சொத்து சுகங்களை சேர்த்து வைப்பதை விட இயற்கையை சேர்த்து வைக்க வேண்டும். இயற்கையை சேர்த்து வைக்கும்போது தான் பின்னாடி வருகின்ற, நமக்கு அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு அது பயன்படும் இல்லையா. சொத்தெல்லாம் சேர்த்து வச்சா அதெல்லாம் நமக்கு பயன்படுமான்னு தெரியாது, அதுவும் பயன்படும், ஆனால் அதை விட முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை. எனவே மாணவர்களே, இயற்கையை நாம் பேணி பாதுகாப்போம். இயற்கை மிகவும் அழகானது, அமைதியானது, மக்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆனால் அதுக்கு கோபம் வந்துச்சுனாக்கா என்ன பண்ணும், நம்மை அழித்துவிடும். அதற்கு சீற்றம் வராமல் நாம் இயற்கையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயற்கையை நாம் சேதப்படுத்தக்கூடாது. நன்றி, வணக்கம்.